ஓங்கார குடில் கட்டிடத்தில் இருந்து சிறிதும் சிமெண்டை கூட எடுக்கக்கூடாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதை நான் விரும்பலாமோ? ஆசான் ஏற்றுக்கொள்வானோ? ஏற்றுக்கொள்ள மாட்டான். விரும்புவோமோ? விரும்பவே மாட்டோம். அப்போ அரப்பணி செய்கிறோம். இந்த கட்டடத்தை அரப்பணி செய்வதற்கு ஆசான் கட்டி கொடுத்துருக்குறான். இருக்க காரையோடு தொட மாட்டேன். நம்ம அது காரை கொஞ்சோண்டு ஒரு மிளகு பெருசோட காரையோடு தொட மாட்டோம். அப்போ எனக்கு சொந்து கொள்ள எனக்கு தெரியும். இந்த கட்டடங்களில் ஒரு கடுகு பெருசு ஒரு புளியோட்டு பெருசு கூட இது சிமெண்ட்டை உடைக்கக்கூடாது என் சட்டம். அப்படியே என்னோடய தவிர்த்து முடிக்க வேண்டும், அரப்பணி செய்ய வேண்டும். நான் போய்கிட்டே இருக்கணும். இந்த அறிவு எப்போ வந்ததுன்னா அது ஆசான் ஞானப்படுத்தின் திருவுரால் கிடைத்தது அறிவு. அப்போ ஆசான் நினைக்கிறான், தம்பி மகனே, இது உனக்கு கட்டி கொடுத்த நோக்கமே அரப்பணி செய்வதற்கும் உண்மையான ஆன்மீகத்தை பரப்புவதற்கு அந்த கட்டடத்தை உனக்கு கட்டி கொடுக்கணும். தவிர இதை கண்டு மகிழ்ச்சி அடையிறதுக்கு உனக்கு நியாயம் இல்லை, அடைய மாட்டேன் என்பதற்கு தெரியும். இதை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டேன். உம் திருவுருளால் கட்டப்பட்டிருக்கு, அரப்பணி செய்துக்கிட்டு இருக்கோம். மேலும் திருவுள் இருந்தால் அரப்பணி செய்வோம். இல்லை உள்வினை என் உள்வினை காரணமாக இடையூறு வறுமையானால் தடைப்பட்டு போகட்டும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நடப்பது நடந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுவரை நடந்ததும் திருவுருளாக நடந்திருக்கு, நீ நடக்க போகிறவன் திருவுருளாக நடக்கும். அது எதிரே இடையூறு வந்தால் என் வினைப்பயனாக இருக்கலாமே தவிர வேறு வகை இருக்க முடியாது. ஆக ஆசானை வணங்குகிறோம். மறுபடியும் சொத்து சேர்ப்பது தானே நரகம் வரும். சொத்தை சேர்ப்பதில் நரகம் வரும். சான்றோன் பெரியவங்க ஆசை இருந்தால் சொத்து பணம் வேணும், உணவு உடை வாகன வசதி குடும்பத்தார்கள் அன்னதானம் செய்வதுக்கு பணம் வேணும், ஆனால் இருப்பு வைக்கிறது மூடத்தனம் தம்பி என்று தலைவன் உணர்த்த வேண்டும். இருப்பு வைக்காதே, கடவுள் உனக்கு பொருள் கொடுத்ததே ஜென்மத்தை கடை தட்டுவதுக்கு தான் பொருள் கொடுத்துருக்கிறேன் நான். அது மூட்டை கட்டி வைக்கிறத நீ ஒரு அறியாமையாது. ஆகவே அந்த அறியாமை உனக்கு இருக்கக்கூடாது என்று எப்போ தெரியும்னா, திருமல தேவா, கலங்கினாதா, போகத்தேவா, கரூர் தேவா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு உணர்த்த வேணும். எந்த வகையிலையும் அடியனுக்கு பாவஸ் கொண்டு விடக்கூடாது, மீண்டும் எனக்கு பறி வரக்கூடாது, எந்த வகையிலும் வினை சூழக்கூடாது என்று ஆசானை கேட்போம். அப்படி கேட்டால் அன்றி, அப்படி கேட்டால் நிலையில்லாததை அழியக்கூடியதை கண்டு மயங்குகின்ற பலகீனம் இருக்காது. தினம் தொடர்பற்று போனால் நிச்சயமாக நரகம். அது மேலே விரும்புவான். அது இழுத்து பிடிக்கணும், இது இழுத்து பிடிக்கணுமா? உன்னை நரகம் இழுத்து பிடிக்கின்றான். எதையும் இழுத்து பிடிக்காது, அது பாட்டு இருந்துக்கிட்டு இருக்கட்டும். அது ஒன்று, இது நீ ஒன்று வலிச்சு வலிச்சு ஊற்றலை, தலைவன் கட்டியிருக்கிறான். அது இழுத்து பிடிக்கவானே விடவானே, அது வேலை இருக்கிறது. இந்த கட்டடம் ஒரு அங்கே ஒரு மாந்தாட்டை இழுத்து பிடிக்கிறேன். அது நடக்கிறது நடக்கட்டும். கடவுளால் செய்ய கொடுக்கப்பட்ட இந்த சொத்துகள் ஆசா ஞான பண்ணினால் காப்பாற்றப்படும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதுலேருந்து யார் தப்ப முடியாது. ஆக நாங்கள் வணங்குகின்ற தலைவன் நிலையில்லா சொத்தை கண்டு மயங்காதே என்ற சிறப்பறிவு தந்திருக்கிறான். நான் வணங்கக்கூடிய தலைவன் துணையை நான் துணையாக கொண்டவன், பெரியோர் துணை, பெரியார் துணை கொண்டு நான் துணையாக கொண்டவன், அறியாமை நீங்கினவன், காமி விவகாரம் மற்றவன், பொது நோக்கு உள்ளவன், தன்னையை அர்ப்பணிப்பவன், கேட்பதெல்லாம் தரக்கூடியவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.